இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி ட்ரை தொகையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி நம்ம நல்லா அலம்பி அதை வந்து 3-4 hours நல்லா நிழலில் காய வச்சு ரெடியாக இருக்குது. அதுலேருந்து நான் பாதி கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி தொகையல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், அதில் பாதி ஆழாக்கு கடலைப்பருப்பு, நல்லா இந்த சைஸுக்கு புளி, இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், சிகப்பு மிளகாய். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதெல்லாம் வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தொகையல் அரைக்கலாம். தொகையல் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொத்தமல்லி பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா அலம்பிட்டு நிழலில் வந்து 3-4 hours காய வச்சிட்டோன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நறுக்கும் போது ஸோ ரொம்ப புலப்புலன்னு இருக்கும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தொகையல் பண்ணும் போது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், நான் வந்து ஒரு போர்ஷன் தான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி தொகையலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கொத்தமல்லி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து எப்படி கொத்தமல்லி நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த பாக்ஸில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டுருலாம் இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து கீழேயும் ஒரு டிஷ்யூ போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நல்லா காய வச்ச கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது மேலேயும் ரெண்டு டிஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானவுடனே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிதானமாக வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இப்போ இதை வறுத்துக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 cup கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டாச்சு, இப்போ இதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சிகப்பு மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு, இப்போ இதையும் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி தொகையல் ட்ரை தொகையல் அப்படிங்கிறதுனால நம்ம உப்பையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ உப்பு வறுபட்டாச்சு, நீங்கள் பார்க்கலாம் சூடான கடாயில் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது நல்லா அது பொரியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டுருக்கேன், புளியும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ புளி வறுபட்டாச்சு, புளி வந்து ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால கடாயில் வந்து கொஞ்சமாக ஒட்டிக்கும், அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கடைசியாக வந்து புளியை நம்ம வறுத்துக்கணும். ஸோ இப்போ இது வறுபட்டாச்சு, இதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், பருப்பு வறுத்ததெல்லாம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டு இருக்கிறதும் ரெடியாக இருக்குது. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த பருப்பு, மிளகாய், புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பார்க்கலாம் ஒரு கோர்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுது. இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த கொத்தமல்லி வந்து மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ச்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பையும் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக நம்ம அரைச்சாச்சு, இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்துருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, சிகப்பு மிளகாய் பொடி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கொத்தமல்லி தொக்கு அப்படின்னு சொல்லலாம், கொத்தமல்லி ட்ரை சட்னி சொல்லலாம், ட்ரை தொகையல் சொல்லலாம். ஸோ ரெடி ஆகிடுது, நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம.
சூடான சாதம் அதோட இந்த கொத்தமல்லி தொக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு 1 வீக்குக்கு வந்து நம்ம வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் கியூசின். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை எல்லாரையுமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.